இன்ட்ரூடர் அலாரம் இது வந்து ஒரு சாலிடேர் பிராண்டோட இன்ட்ரூடர் அலாரம். இது வந்து மெயினாக வந்து ஹோம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஹோமில் நடக்கக்கூடிய பர்க்லரி, தெஃப்ட் அட்டர் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ரூடர் அலாரம் யூஸ் பண்ணப்படும். இந்த சிஸ்டத்தோட மெயின் காம்பவுண்ட்ஸ் இங்கே இருக்குது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரூடர் அலாரம் சிஸ்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதோட நேம் வந்து கண்ட்ரோல் பேனல், இது வந்து ரிமோட் டிவைஸ், மீதி இருக்கிறது எல்லாமே சென்சார்ஸ், இது வந்து பேனிக் பட்டன், இது வந்து சைரன். மெயினாக சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோஷன் டிடெக்டர் சென்சார் லாங் டிஸ்டன்ஸோட மோஷன் டிடெக்ட் பண்ணும், அதே மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கிற மோஷனை டிடெக்ட் பண்ணும், ப்ளஸ் இது வந்து வைப்ரேஷன் டிடெக்டர், ப்ளஸ் இது வந்து மேக்னெட்டிக் சென்சார் இருக்குது. ஸோ இது வந்து டோஸில் ஃபிட் பண்ணலாம். இந்த வகையான சென்சார்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே இதோட கண்ட்ரோலிங் ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல் பேனலில் இருக்குது. இதை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணாலும் ஃப்ரூ ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டும் வந்து மோஷன் சென்சார்ஸ், ஒன்று வந்து லாங் டிஸ்டன்ஸோட மோஷனை டிடெக்ட் பண்ணும், ஒன்று ஷார்ட் டிஸ்டன்ஸ், ஒன்று வந்து வைப்ரேஷன் சென்சார். இது மூணுக்குமே வந்து இன்புட் பவர் இன்புட் தேவை. மூணுமே வந்து 5 வோல்ட் டிசி சப்ளையில் ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், ப்ளஸ் இதோட அவுட்புட் வந்து 555 டைமர் அப்படின்ற ஒரு டைமர் இந்த கண்ட்ரோல் பேனலுக்குள்ளே இருக்குது. ஸோ த்ரூ அந்த கண்ட்ரோல் பேனல் சைரனுக்கு வந்து அவுட்புட் போகும். சைரனுக்கு வந்து அவுட்புட் போகிறதுனால அங்கே வந்து அலாரம் அடிக்கும் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி, எனி பர்க்லரி அட்டம்ப்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த வைப்ரேஷன் சென்சாரும் அதே சேம் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். பட் இந்த ரெண்டு மேக்னெட்டிக் சென்சார்ஸ் டோர்ஸில் யூஸ் பண்ணுறக்கூடிய சென்சார்ஸ்க்கு வந்து பவர் சப்ளை தேவையில்லை, டைரெக்டாக இது ஜோன்ஸில் கனெக்ட் பண்ணாலே டைரெக்டாக இது ஆப்ரேட் ஆகும். ஸோ இது வந்து பேனிக் பட்டன். இந்த பேனிக் பட்டன் எதுக்காக அப்படின்னாக்கா இதை கண்டினியூஸாக ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணாலே வந்து லாங் பீப் அடிக்க ஆரம்பிக்கும். ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னாக்கா இந்த கண்ட்ரோல் பேனலில் வந்து ஒரு டேம்பர் ஸ்விட்ச் ஒன்று இருக்குது. அந்த ஸ்விட்ச் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ நமக்கு தெரியாமல் யாராவது இந்த கண்ட்ரோல் பேனலை அக்சஸ் பண்ணும்போது இல்லை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது அலாம் அடிக்கும். அதுதான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஒரு டேம்பர் ஸ்விட்சோட யூசேஜ். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலோட வயரிங் செக்ஷன் எப்படி இருக்குது, அதோட வயரிங் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணி பார்க்கணும். இந்த சைடில் மட்டும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் இந்த கண்ட்ரோல் பேனல் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மெயினாக ரெண்டு ஜோன், ஒரு ரெண்டு என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க, இதில் வந்து பவர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மோஷன் சென்சார் வைப்ரேஷன் சென்சார்ஸோட இன்புட்ஸ் வந்து இங்கே கொடுப்போம், அதோட பவர் கார்ட்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுப்போம். அதே மாதிரி இந்த மேக்னெட்டிக் சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர்னு தனியாக எதுவும் கிடையாது. ஸோ அதனால டைரெக்டாக இந்த ஜோன்ஸில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ரிமோட் கண்ட்ரோலோட இன்புட்டும் சரி, இந்த சைரனோட இன்புட்டையும் இங்கே பவரில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் வந்து ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு இந்த ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸும் வந்து ஒவ்வொரு சென்சாரோட டிவைஸ்க்கு கனெக்ட் ஆக யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் லைன். இந்த பவர் லைன்லேருந்து வந்து மெயினாக தேவையான எந்தெந்த டிவைசஸ் எந்தெந்த காம்போனன்ட்ஸ்க்கு பவர் தேவையோ அதுக்கு இங்கேருந்து சப்ளை போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம வயரிங் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் சென்சாரோட வயரிங் எப்படி பண்ணுறது, அதாவது மோஸ்ட்லி எல்லா சென்சார்ஸோட மோஷன் அண்ட் வைப்ரேஷன் சென்சார்ஸோட வயரிங் வந்து சேம் தான். பட் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோஷன் சென்சாரோட வயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 6 ஜோன்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஜோன்ஸ் இருக்கும். இதில் இப்போ ஒரு பர்டிகுலர் ஜோன், இது ரெண்டு பாயிண்ட் ஒரு ஜோன்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் ஒரு சென்சார்லேருந்து வரக்கூடிய 4 வயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் வந்து பவர் லைன் சொல்லுவாங்க, இது ரெண்டும் கம்யூனிகேஷன் லைன் சொல்லுவாங்க. பவர் லைன்றது வந்து அந்த சென்சாருக்கு பவர் கொடுக்கறது, ப்ளஸ் கம்யூனிகேஷன்ன்றது வந்து கண்ட்ரோல் பேனலுக்கு வந்து த்ரூ கண்ட்ரோல் பேனல் ஏதாவது அலாரம் அடிக்கணும் சைரன் அடிக்கணும்னாக்கா அந்த கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கம்யூனிகேஷன் லைன். ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷன் லைனை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்படி இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், அது கனெக்ட் ஆகிடும். ஸோ
ஸோ ஒரு சென்சார்க்கு உண்டான கம்யூனிகேஷன் லைன் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மல்டிபிள் சென்சார்ஸ் இருக்கிறப்போ இந்த மல்டிபிள் சென்சார்ஸோட கம்யூனிகேஷன் லைனை எடுத்து இந்த ஜோன்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட மீதி இருக்கிற எல்லாரோட பவர் இன்புட், அதாவது பவர் லைனுக்கு போகக்கூடிய எல்லா வயர்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி, ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதாவது இந்த மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை ப்ளஸ்ஸாகவும் பிளாக்கை மைனஸாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த மூணு சென்சார்ஸோட இப்போ இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு, இந்த ரெண்டு மோஷன் சென்சார் ஒரு வைப்ரேஷன் சென்சாரோட மூணோட பவர் இன்புட்டையும் எடுத்து நம்ம பிளாக்ல நெகட்டிவ் எடுத்து பிளாக்லேயும் அதோட பாசிட்டிவ் எடுத்து இந்த ரெட் வயர்லேயும் கனெக்ட் பண்ணி இந்த பவர் லைனில் நம்ம கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட மொத்தம் இருக்கிற அஞ்சு சென்சார்ஸ், அதாவது மோஷன் சென்சார் ரெண்டு, வைப்ரேஷன் ஒன்று, ரெண்டு மேக்னெட்டிக் சென்சார். இது எல்லாத்தையுமே வந்து அதோட ஜோனில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு ஜோன்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் எம்டி ஜோன்ஸ், அதாவது இந்த சென்சார் கனெக்ஷன்ஸ் போக இந்த கம்யூனிகேஷன் லைனில் எம்டி ஜோன்ஸ் இருந்தால் அதை வந்து ஓப்பன் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஓப்பன் ஜோன்ஸ் இருந்தால் ஓப்பன் லூப்பில் ஃபயர் அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எம்டி ஒயர்ஸை எடுத்து கனெக்ட் பண்ணி இப்படி இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை எம்டி ஜோன் இருக்கோ அந்த எம்டி ஜோன்லாம் நான் வந்து ஓப்பன் லூப் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வயரிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் லைன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பவர் லைன். பவர் லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மொத்தம் மூணு சென்சாருக்கு வந்து எந்தெந்த சென்சார் பவர் தேவையோ அந்த சென்சாரோட பவர் இன்புட் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டை வந்து பாசிட்டிவ், பிளாக் வந்து நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் இங்கே பாசிட்டிவ்லேருந்து வர்றதை எடுத்து இந்த மூணு ரெட்டையும் கனெக்ட் பண்ணி நான் இந்த ரெட்டோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மூணோட நெகட்டிவ், இந்த மூணு சென்சாரோட நெகட்டிவையும் எடுத்து இந்த பிளாக்கோட நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இப்போது கம்யூனிகேஷன் லைன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பவர் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் லைனில் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இந்த ரிமோட் கண்ட்ரோல் ப்ளஸ் சைரன், இதை வந்து ஹூட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்டி ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹூட்டரோட கனெக்ஷன், அதாவது சைரன்லேருந்து வர்ற கனெக்ஷனை எடுத்து நம்ம இந்த ஹூட்டரில் கொடுக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி ரிமோட்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமோட்டோட பேக் சைடில் வந்து கனெக்ஷன் எது கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த கலர் ஒயர்ஸ் அங்கங்கே எது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ஒயர்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். D1, D2, அப்புறம் ஆக்ஸ் அண்ட் தென் BL. BLன்றது வந்து ப்ளூவை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மீதி எல்லாமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக தான் இருக்கும். பேனலோட வயரிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேனலில் க்ளோஸ் பண்ணுறோம். பேனல் க்ளோஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஆன் பண்ணி ஒரு பேனலை எப்படி ரீசெட் பண்ணி ஒரு பர்டிகுலர் சென்சரை ஆன் பண்ணி அதை எப்படி அலாரம் ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரிமோட் பேனல். இந்த ரிமோட் பேனலில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஸ் 101 ஓகேன்னு இருக்குது, 2 வந்து ஃபேக்ட்னு இருக்குது. ஸோ 1 ஓகே அப்படின்றது என்னன்னாக்கா மெனு ஆப்ஷன், 2வது வந்து ஃபேக்ட்ரி ரீசெட். ஃபேக்ட்ரி ரீசெட் இருந்தது வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டிங்கை கம்ப்ளீட்டாக ஓவர் ரைட் பண்ணிவிட்டு புதுசாக செட்டிங் இது பண்ண போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து நம்மளோட ஓன் சிஸ்டம்காக நம்ம ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நான் இப்போ 2 ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிஸ்டம்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு மாஸ்டர் பாஸ்வேர்ட் வேணும். அந்த மாஸ்டர் பாஸ்வேர்ட் நான் இப்போ என்டர் பண்ணி நான் இப்போ உள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓமிக் ஜோன்ஸ் அண்ட் ஆம் சிஸ்டம், ஆப்ரேட் ஸ்விட்சஸ், இன்ட்ரூஷன் லாக், சேஞ்ச் கோட்ஸ், டைமர் செட்டிங்ஸ், ஜோன் செட்டிங்ஸ், ஆட்டோ ஆப்ரேஷன், அப்புறம் டைம் அண்ட் டேட் செட் பண்ணுற ஆப்ஷன், ப்ளே மெசேஜஸ், ரெக்கார்ட் மெசேஜ். இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுற மெசேஜஸை இங்கே ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ண மெசேஜஸை த்ரூ ப்ளே மெசேஜஸ் ஆப்ஷன் வழியாக ப்ளே பண்ணலாம். இப்போ இந்த ரிமோட் பேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர்ஸ் வரும், ஓப்பன் அப்படின்னு போட்டுட்டு 1. ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த சென்சார் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கும் அந்த சென்சார்ஸோட நம்பர்ஸ் இங்கே காட்டிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஓப்பனோட மீனிங். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் நம்மள்ட்ட 5 சென்சார் இருக்குது. இந்த 5 சென்சாரில் 4 சென்சார் மோஷன் சென்சார், மேக்னெட்டிக் சென்சார், இது எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு
வெறும் ஒரு பர்டிகுலர் ஏதோ ஒரு வைப்ரேஷன், நான் இங்கே வந்து வைப்ரேஷன் சென்சார் எடுத்துக்கிறேன், இந்த வைப்ரேஷன் சென்சாரை வந்து மட்டும் நான் செலக்ட் பண்ணி இதை மட்டும் எப்படி அலாரம் அடிக்க வைக்கிறது, மீதி எல்லாம் எப்படி ஒமிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ இதில் போய் ஜோன் செட்டிங்ஸில் போய் என்டர் போயிட்டு பாட் ஜோன், அதாவது ஒரு பர்டிகுலர் ஜோனை மட்டும் நான் இங்கே செலக்ட் பண்ணுறது தான் வந்து பாட் ஜோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்டட் எந்த ஜோன் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு 3 வேணும், இந்த 3 மட்டும் நான் இங்கே செலக்ட் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா? விச் மீன்ஸ் இங்கே மீதி இருக்கிற எல்லா ஜோனையும் வந்து நான் ஒமிட் பண்ணிடுறேன், இந்த பர்டிகுலர் இந்த 3 அப்படின்ற சென்சாரை மட்டும் நான் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வைப்ரேஷன் சென்சார் மட்டும் ஆன் ஆகிருக்கு. இப்போ இந்த சென்சார் வந்து எப்படி அலாரம் ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்டர் அண்ட் பாட் கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ணுனாக்கா இந்த பர்டிகுலர் டிவைஸஸ் வந்து ஆம் பண்ணும், அதாவது ஆக்டிவேட் பண்ணி வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆமிங் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா இந்த பர்டிகுலர் சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது வந்து இப்போ இது இந்த வைப்ரேஷன்ஸ் ஏதாவது ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிற பாஸ்கோடை கொடுத்தீங்கனாக்கா இந்த சைரனை வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வைப்ரேஷன் சென்சார். இப்போ என்ன பண்ணோம்னா இதோட நம்ம இப்போ கொடுத்த வைப்ரேஷனை பேஸ் பண்ணி அது இப்போ வந்து அலாரம் ட்ரிகர் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நான் இப்போ மாஸ்டர் பாஸ்கோட் கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒமிட் ஜோன்ஸ் அண்ட் ஆம் சிஸ்டம்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒமிட் ஜோன் நம்பர்ஸ், அதாவது இப்போ இந்த ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு ஜோனில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ எனக்கு எந்தெந்த சென்சார்லாம் வேணுமோ அந்த சென்சாரெல்லாம் நான் ஒமிட் பண்ண போகிறேன். 1 2 4 5 and 6, அதாவது 1 2 4 5 and 6 எம்டியாக இருக்கிற இன்னொரு ஜோனையும் சேர்த்து நான் வந்து இது பண்ணிட்டேன். இந்த சவுண்ட் வந்து பீப் சவுண்ட் வந்து ஆமிங் அப்படின்னு சொல்கிறது. ஆமிங் அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து ஆம் பண்ணுது, ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா. ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிற பாஸ்கோடை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த சைரனை வந்து ஆஃப் பண்ணலாம்.